ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயபிஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்களா? ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். ராகி லட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் சொல்லலாம், ரொம்ப ஹெல்தி. பழைய ஸ்வீட் இது, தாத்தா பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடையாக ராகி அடை செஞ்சால் கூட சில பேருக்கு பிடிக்காது இல்லையா. இது மாதிரி ஸ்வீட் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இல்லை வேர்க்கடலை இருக்குது, வெல்லம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போல்லாம் லீவில் பசங்க வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லது. இது பழங்க இதில் செம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மெத்தடில் நம்ம இது செய்யலாம், புட்டு அவிச்சியும் செய்யலாம், இல்லை அடை மாதிரி தட்டி அப்படியே செய்யலாம். நான் இன்றைக்கி என்ன மெத்தடு நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன்னா, நான் அடையாக தட்டி அதை எப்படி அப்படியே பொடி பண்ணி நான் எப்படி செய்யணும் அப்படி தான் அந்த மெத்தடு உங்களுக்கு நான் இதில் காமிச்சிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாத, ஸ்கிப் பண்ணாத, கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் மறந்துடாதீங்க. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இந்த லட்டு கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் பார்க்கவே. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து வேர்க்கடலை நல்லா நான் வறுத்துக்கிட்டேன், ஏன்னா இது ஆறணும் இல்லையா, அதனால் வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டு நான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு ரெண்டு அடை வரும் அந்த இதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இது புது மாவோ பழைய மாவோ நம்ம சலிச்சு சேர்த்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. மாவு நல்லா சலிச்சிக்கிட்டேன் சல்லடையில். இப்போ வாங்க நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அடை செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்பவும் இலக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கும், திடமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஈல் எதுவும் போடாமல் டைரெக்டாக நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம் டவாவில். அதனால் இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கையில் ஒட்டவே இல்லை போகிறாங்க, அந்த மாதிரி பிசையணும். இப்போ வாங்க பசஞ்சாச்சு. அந்த வேர்க்கடலையை தோல் நீக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே வந்து 100 கிராம் வெல்லம், 100 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு கப்பு மாவுக்கு, ராகி மாவுக்கு. இப்போ வாங்க வேர்க்கடலையும் வெல்லமும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது எப்படி பொடி பண்ணணும்னா, அதாவது ரஃபாக பண்ணணும், ரவை மாதிரி அங்கங்கே தெரியணும் அந்த வேர்க்கடலோட இது போடுறது. ரஃபாக பண்ணிக்கோங்க இது மாதிரி, அப்போ தான் ரொம்ப நல்லா நைஸாக அப்படின்னு பவுட்ரு மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம இந்த ராகி மாவு பிளாக்காக இருக்கும், இது அங்கங்கே தெரியும் போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம பொடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவ அடுப்பில் வச்சுட்டேன். ஹீட் ஆகின பிறகு நம்ம ராக்கி மாவு அடை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம தட்டிக்கலாம். நான் வந்து டைரெக்டாகவே ஹீட் ஆனோடனே கையில் தட்டிக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி ஹீட்டாக உங்களுக்கு சூடு தாங்க அப்படி இல்லைனா நீங்கள் பாலித்தீன் கவரில் தட்டி கூட மேலே சேர்த்துக்கோங்க. நான் வந்து டைரெக்டாகவே எனக்கு தட்டி பழக்கிறது தான், டைரெக்டாக நான் தட்டிக்கிட்டேன் டவாலையே. நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு இப்போ தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹையில் வச்சுட்டு கூட ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். வந்து சீக்கிரம் வெந்துடும், நம்ம கொஞ்சம் மாவு கொஞ்சம் இலக்காக பிசைஞ்சிக்கிறோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் வெந்துடும். மூடி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் அந்த ஆவிலே. நான் தட்டியாச்சு, நம்ம இப்போ மூடி போட்டுக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ அங்கே ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்பிக்கலாம். நல்லா வரும் ஆயில் போட்டாட்டிக்கு, நம்ம நல்லா தட்டுறதுக்கு நல்லா வரும், திருப்புறதுக்கு ரொம்ப நல்லாவே வரும். எனக்கு 2 மெத்தடில் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க, அடை செஞ்சு தான் பண்ணுவாங்க ராகி லட்டு. நான் அந்த மெத்தடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். புட்டு மாதிரி பிசைஞ்சு இட்லி பாத்திரத்தில் அவிச்சியும் பண்ணலாம், 2 மெத்தட் பண்ணலாம். இந்த மெத்தடு நான் ஏன் பண்ணேன்னா, இந்த இது நம்ம சுடுறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் நம்ம சுட்ட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் போடாமல் ஒரு சுடுறோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு ஆவியில் வேக வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு அடை வந்துச்சு இல்லையா, இன்னொரு அடி நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போ வாங்க அந்த தட்டின அடையை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து புட்டு புட்டு நம்ம உடச்சி உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா டைரெக்டாக நம்ம மிக்சியில் போட முடியாது இல்லையா, அதனால் இது மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கலாம் பீஸ் பீஸாக. இது மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்பவும் சூடு ஆறிட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுலேயே நம்ம உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம எல்லாம் உடச்சி போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி நம்ம பொடி பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி வரும், புட்டு மாதிரி. இல்லைனா வந்து நிறைய போடாதீங்க, நான் 2 டைமே நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பொடினா சிக்கன் மாதிரி ஆகும் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவும் நைஸாகவும். நம்ம ஈவனாக மசிஞ்சிடணும்னா பாதி போட்டுக்குவாங்க, நான் 2 தடவை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு ஈடு போட்டாச்சு, இப்போ இன்னொரு ஈடு நம்ம போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது, பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கையில் வந்து அந்த கட்டி எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். எல்லாம் உடச்சி விட்டாச்சு, உதிர்த்து விட்டாச்சு இப்போ எல்லாமே. இப்போ வாங்க நம்ம வந்து
ஃப்ளேவருக்காக நான் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலையும் வெள்ளமும் பொடி பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம உதிர்த்து வச்சுக்கிற அந்த அடை மேலே நம்ம 1/1 ஸ்பூனாக போட்டு நம்ம தூவிக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்ச சூடு கொஞ்சம் இருக்கும், மிக்ஸி ஹீட்டு வடை கொஞ்சம் ஹீட்டு அது மாதிரி இருக்கும்போது அந்த சூடுலேயே நம்ம என்ன பண்ணணும், அழுத்தி நம்ம பிசையணும். நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நம்ம இலகுற மாதிரி கொஞ்சம் வரும், நல்லாயிருக்கும். அப்போ அந்த சூடல்லே நம்ம இதில் செஞ்சோன்னா ரொம்பவும் சூடெல்லாம் இல்லை, கை பொறுக்கிற அளவு தான். நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா அந்த புட்டு இருக்குது இல்லையா, அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த திப்பு வெள்ளம் வேர்க்கடலாம் ஈவனாக, அந்த நெய் போட்டோம் இல்லையா, எல்லாமே ஈவனாக ஆகும். ஆகிட்டு பிறகு கையை கையிலே ஒட்டிக்கிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு இலகையே நம்ம கையிலுக்கு வரும் இனிப்பு இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இது மாதிரி பால் பாலாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். ரெண்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா, இன்னொரு மெத்தட் வந்து எள்ளு கூடவும் போட்டு பண்ணுவாங்க. எள்ளு வறுத்து வெள்ளம் போட்டு இதேமாரி வறுத்து பொடி பண்ணி தான் போடுவாங்க. வேர்க்கடலை சேர்த்தும் எள்ளு பொடி சேர்க்கலாம், இல்லை எள்ளு வேர்க்கடலை சேர்க்காமல் எள்ளு பொடி சேர்க்கலாம். நான் எனக்கு எள்ளு ஃப்ளேவர் பிடிக்காதுன்றது தான் நான் வேர்க்கடலையே ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச நீங்கள் செஞ்சு கொடுங்க வீடு பிள்ளைங்களுக்கு. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான லட்டும் கூட இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.